புகழ் அனைத்தும் இறைவனுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். ஜுமம்மா சமையல். நாம் இன்றைக்கி ஜுமம்மா சமையலில் என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தா சிக்கன் லாலிபாப் தான் அங்கே பண்ண போகிறோம். சிக்கன் லாலிபாப் எப்படி பண்ணலான்னு பார்த்தா, நமக்கு இன்ஷால்லாம் நமக்கு நோம்பு வரப்போகுது இல்லையா, குழந்தைங்களுக்கெல்லாம் நோம்பு திறக்கிறதுக்கு இது போல் நம்ம ஆசையாக செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்கள்லாம் பிரியமாக சாப்பிடுவாங்க. வாங்க அது எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க, இல்லை சிக்கன் லாலிபாப்புக்கு தேவையான நான் சிக்கன் கைமா வாங்கி ஒரு 200 கிராம் கொத்தி வச்சுருக்கிறேன். பாருங்கள், எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை வந்து நம்ம மிக்ஸி கப்பில் சேர்த்துக்கலாம். அதில் வந்து வேக வச்சு வச்சுருக்க ஒரே ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். ஒரு உருளைக்கிழங்கு தாங்க, ஒரு 2 குட்டி பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் பாருங்கள் ஒரு 1/2 ஸ்பூனு, மஞ்சத்தூள் வந்து 1/4 ஸ்பூனு, மிளகுத்தூள் வந்து 1/4 ஸ்பூனு, மிளகாத்தூள் வந்து 1/4 ஸ்பூனு, புதினா மல்லி பாருங்க சும்மா 1 கைப்பிடி அளவு, ஒரு சின்ன வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம், 1 முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். சாஸ், டொமேட்டோ சாஸ் வந்து 1 ஸ்பூனு, இதுக்கு தேவையான உப்பு, சிக்கன் லாலிபப்புக்கு தேவையான உப்பு, 2 பிரெட் ஸ்லைஸுங்க, பிரெட் இருக்கு இல்லையா அதோட ஸ்லைஸை வந்து 2 பிரெட் ஸ்லைஸ் வந்து நான் வெட்டி போட்டிருக்கேன், பிச்சு போட்டிருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துருந்தோம்லாம், தண்ணியெலாம் எதுவுமே போடக்கூடாது. வாங்க, நம்ம சிக்கன் லாலிபப்புக்கு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம அது ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். நம்ம பவுலில் சேர்த்தாச்சு, அரைச்சிட்டு வந்ததை. வாங்க, நம்ம சிக்கன் லாலிபப்புக்கு நம்ம அரைச்சி வச்சது, வாங்க நம்ம அரைச்சி வச்ச சிக்கன் மசாலாவை நம்ம ஒரு பவுலில் சேர்த்துட்டோம். இப்போ அதில் வந்து அது கெட்டி கொடுக்கறதுக்காண்டி நம்ம கொஞ்சம் மைதா மாவு சேர்த்துக்கலாம். மைதா மாவு வந்து 2 ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் வந்து 1/2 ஸ்பூன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்தாச்சு. கொஞ்சம் மாவு லூஸாக இருந்துச்சு, அதனால் நான் பிரெட் கிராம்ஸ் கொஞ்சம் சேர்த்துருக்குறேன். கொஞ்சம் மாவு லூஸாக இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் பிரெட் கிராம்ஸ் சேர்த்துங்க, அப்போ தான் லாலிபப் வந்து நம்ம வந்து உருட்டுறதுக்கு நல்லா சேஃபாக நல்லா வரும். லூஸாக இருந்தால் வராது, லைட்டாக லூஸாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால் நான் கொஞ்சமாக பிரெட் கிராம்ஸ் சேர்த்துருக்கேன். அதில் சூப்பராக இப்போ கெட்டி ஆகிடுச்சு. பாருங்கள், இப்போ மாவு வந்து நல்லா கெட்டி ஆகிடுச்சு. கொஞ்சம் லூஸாக இருந்தது நம்ம பிரெட் கிராம்ஸ் போட்டோம் இல்லையா, இப்போ நல்லா டைட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து பன்னீரை வந்து வெட்டி நம்ம வந்து டோஸ்ட் பண்ணிக்கலாம். டோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம அதை வச்சு தான் நம்ம இப்போ வந்து இது நம்ம லாலிபாப் பண்ண போகிறோம், சிக்கன் லாலிபாப்பை பண்ண போகிறோம். சிக்கன் லாலிபாப்புக்கு நல்லா பதமாக நம்ம பிணைஞ்சி எடுத்துட்டோம், அவ்வளோதான். நம்ம இப்போ வச்சுட்டு நம்ம அடுத்து நம்ம வந்து பன்னீரை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சிக்கன் லாலிபாப்புக்கு வந்து பன்னீர் வைக்கலான்னு இருந்தோம். பன்னீர் வந்து ரொம்ப கெட்டியாக இருக்குது ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்ததுனால, அதனால் நம்ம வந்து சீஸ் வச்சுக்கலாம். இது போல் அந்த கியூபாக இருக்கும் இல்லையா, அந்த சீஸ் வந்து நான் வந்து 2 எடுத்திருக்கேன். நான் ஒவ்வொன்றிலையும் வந்து 3 பீஸ் போட்டிருக்கேன், மொத்தம் 6 பீஸ் போட்டிருக்கேன் ஒரு கியூபில்.
இப்போ நம்ம இதையும் இது போல் நம்ம பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம அந்த சீஸில் வந்து நம்ம இந்த ஐஸ் குச்சியை வந்து இன்செர்ட் பண்ணிக்கலாம். இது போல் வந்து நம்ம எல்லா ஐஸ் குச்சிலையுமே ஒவ்வொரு சீஸாக எடுத்து இன்செர்ட் பண்ணிக்கலாம். இது கரெக்டாக 12 பீஸ் வந்துச்சு, ரெண்டு இதில் 12 ஐஸ் குச்சியில் வந்து நம்ம வந்து இன்செர்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பன்னீரில் இப்போ செய்யலான்னு பார்த்தா பன்னீர் வந்து ஐஸாக இருக்குது, அதனால தான் நான் இப்போ வந்து சீஸில் மாற்றிட்டேன். சீஸ் ரொம்ப அருமையாக இருக்கும், சீஸில் செய்கிறது ரொம்ப அருமையாக இருக்கும் பன்னீரை விட. பன்னீரில் செய்யணும்னா நம்ம வந்து பன்னீரை வந்து தவாலை போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சொருவணும். இதுனா சீஸ்னால் நம்ம அப்படியே போட்டுக்கலாம். வாங்க, நம்ம எல்லா ஐஸ் குச்சிலையுமே நம்ம இன்செர்ட் பண்ணிட்டோம் சீஸை. இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லையா மாவு. வாங்க நம்ம கையை வந்து தண்ணியில் வந்து நினச்சிக்கணும், நல்லா எண்ணெயை விட தண்ணியில் வந்து ரொம்ப பெஸ்ட்டு, கையில் ஒட்டாது. நம்ம லாலிபப்புக்கு அரைச்சி வச்சுருக்கிற நம்ம அந்த மாவை நம்மளை இப்படி உருட்டி நம்ம இன்செர்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஐஸ் குச்சியில், அதில் இப்படி வச்சிடணும். பாருங்க இது போல இன்செர்ட் பண்ணணும். திரும்பவும் தண்ணியில் கையை வச்சுட்டு எடுக்கணும். நம்ம ஒவ்வொரு முறையும் தண்ணியில் கை வச்சு எடுத்தால் தான் நம்ம அந்த மாவு வந்து நம்ம கையில் வந்து ஒட்டாது. நம்ம அந்த முனையில் நம்ம வந்து எதுக்கு நம்ம சீஸ் வைக்கிறோம்னு கேட்டால் இந்த குச்சி வந்து அழுத்தி பிடிக்கிறதுக்கு தான், இல்லைன்னா நம்ம அந்த உருட்டுறோம் இல்லையா, இது வந்து என்ன ஊனா முனையில் வந்து வெளியில் வந்து ஓப்பன் ஆகிடும், இல்லைன்னா இந்த இது குச்சி கூட வெளியில் வந்துடும். அதனால தான் நம்ம அது சீஸ் வைக்கிற டேஸ்ட்டுக்கும் ஒரு பக்கம், நல்லா பிடிமானம் பிடிச்சிக்கிறதுக்கும் ஒரு பக்கம். நம்ம லாலிபப்பு எல்லா லாலிபப்பையுமே பாருங்கள் கை கொஞ்சம் ஈரமாக இருந்தால் தான் நம்ம கையில் வந்து ஒட்டாது, எண்ணெயை விட தண்ணி வந்து ரொம்ப பெஸ்ட்டுங்க. நீங்கள் அரைக்கும் போது கொஞ்சம் லூஸ் ஆகிடுச்சின்னு சொன்னால் தண்ணி ஊற்றாம தான் நம்ம அரைக்கணும். அரைக்கும் போது லூஸ் ஆகிடுச்சின்னு சொன்னால் அப்போ கொஞ்சம் பிரெட் கிராம்ஸ் போட்டு கொஞ்சம் பிரட்டிக்குங்க. மாவு ரொம்ப போட்டுற வேணாம். பாருங்க லாலிபப்பு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க. நல்லா நிறுத்தி நிதானமாக வேக விடணும், ஏன்னா லாலிபப்பு கொஞ்சம் கனமாக இருக்கு இல்லையா. நெருப்பு வந்து ரொம்ப வேகமாக வைக்கக்கூடாது நம்ம இதை பொறிக்கும் போது. நெருப்பை வந்து லெவலாக வச்சு நம்ம வந்து இதை வந்து நம்ம வந்து பொறிச்சு எடுக்கணும். இது போலே நம்ம மிச்சம் இருக்கிற எல்லா லாலிபப்பையும் நம்ம வந்து உருட்டி எடுத்துக்கலாம். நம்ம லாலிபப்பு வந்து நம்ம வந்து உருட்டி வச்சுட்டோம், சீஸை வச்சு நம்ம வந்து குச்சியில் சொருவி உருட்டி வச்சுட்டோம். இப்போ அடுத்ததான் வந்து நம்ம வந்து லாலிபப்புக்கு வந்து நமக்கு பிரெட் கிராம்ஸ் ஒட்டுறதுக்காக நம்ம ஒரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ண போகிறோம். வாங்க அதுக்கு சில்லி ஃப்ளக்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம்.
ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளக்ஸ் சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். மாவு நான் வந்து மைதா மாவு சேர்த்துருக்கேன். மைதா மாவு வந்து ஒரு சின்ன கப்பில் வந்து ஒரு அரை கப்பு சேர்த்துருக்கேன். ஸ்பூன் கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஸ்பூன் மைதா சேர்த்துருக்குறேன். அஞ்சு ஸ்பூன் மைதா, சில்லி ஃப்ளக்ஸ் ஒரு அரை ஸ்பூனு, கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம அதை தண்ணி ஊற்றி நம்ம வந்து நல்லா கரைச்சிக்கலாம். நான் ஏன் கிளாஸில் கரைக்கிறேன்னு கேட்டேன், இந்த லாலிபாப்பை உள்ளே விட்டு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், நல்லா கோடாகும் எல்லாமே, நல்லா அந்த மாவு எல்லாமே நல்லா நம்ம கலக்கிக்கலாம். நல்லா கலந்தாச்சு பாருங்க, தண்ணியாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் ஒரு மீடியமான ஒரு பேஸ்ட்டாக ரெடி பண்ணியிருக்கேன். மைதா, உப்பு, சில்லி ஃப்ளக்ஸ் போட்டு ரெடி பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த மைதாவோட கோட்டிங் கூட சப்புன்னு இருக்கக்கூடாது, கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கணுங்கிறதுக்காண்டி நான் வந்து சில்லி ஃப்ளக்ஸ் போட்டிருக்கேன். ரொம்ப அருமையாக இருக்குது. பாங்க, நம்ம எல்லா லாலிபப்பையுமே நம்ம ரெடி பண்ணிட்டோம். சூப்பராக நம்ம வந்து எல்லா குச்சிலையுமே நம்ம வந்து சீஸ் வச்சு நம்ம இன்செர்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து லாஸ்ட் ப்ரிப்ரேஷன் தான் நம்ம பண்ணணும். வாங்க அதை எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்க, ஒரு லாலிபப் எடுத்து இந்த மாதிரி இந்த கிளாஸில் நம்ம போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதில் அப்படி கோட் பண்ணியாச்சு. சூப்பராக இப்போ முக்கி எடுக்கும்போது நமக்கு இப்போ இந்த கிளாஸில் வச்சுருக்கோம், நமக்கு உருட்டி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. அது போல் பாருங்க, பிரெட் கிராம்ஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம ஒரு பிளேட்டில் அடுக்கிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு பாருங்கள். இதை நம்ம அப்படியே ஒரு பிளேட்டில் அடுக்கிக்கலாம். திரும்பவும் ஒன்று எடுத்து நம்ம இந்த கிளாஸில் எப்படி விட்டுட்டு நம்ம பிரெட் கிராம்ஸ் சேர்த்துக்கலாம். நம்ம பிரெட் கிராம்ஸ் சேர்த்துக்கலாம். திரும்ப ஒரு லாலிபப் எடுத்து நம்ம மைதா கோட்டிங்கில் போட்டுக்கலாம். அடுத்து பிரெட் கிராம்ஸு. மைதா கோட்டிங்கில் போட்டாச்சு. அடுத்து பிரெட் கிராம்ஸ். நம்ம இது போலேயே நம்ம எல்லா லாலிபப்பையும் நம்ம வந்து எல்லா சிக்கன் லாலிபப்பையும் நம்ம வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெயில் சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு ஆறு லாலிபப் சேர்த்துருக்கோம். மொத்தம் நம்ம ஒரு 12 லாலிபப் தான் நம்ம வந்து போட்டோம் கால் கிலோ சிக்கனில் வந்துச்சு. அப்போ கால் கிலோ சிக்கனில் 12 லாலிபப் வந்துச்சுன்னா நம்ம 6 போட்டிருக்கோம், இன்னொரு 6 அடுத்த ட்ரிப்பு நம்ம போட்டுக்கலாம். நான் அடுப்பை வந்து சிம் பண்ணியிருக்கேன். சிம் பண்ணேன்னா மீடியமாக வச்சுருக்கேன், ஏன்னா ஓவர் தீயாக இருந்தால் உள்ளே வேகாது, அதனால் நான் வந்து மீடியமாக வச்சுருக்கேன். வேகட்டும், நம்ம மெதுவாக எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கலாம். பொறுமையாக வேகட்டும். பாருங்க, சிக்கன் லாலிபப் சூப்பராக கோல்டன் கலர் வந்துருச்சு. இன்னும் லைட்டாக வெந்தால் போதும், கலர் வந்துட்டால் போதும், நல்லா கரகரன்னு இருக்கு. நம்ம இப்படி பிரட்டும் போது நல்லா முறுமுறுன்னு இருக்கு மேலே. இந்த வருஷம் நோம்பு நம்ம குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்து குழந்தைங்கள நோம்பு வைக்க சொல்லுவோம். எடுத்துடலாம். லாலிபப் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.
எவ்வளோ அருமையாக இருக்குன்னு பாருங்கள். நம்ம இப்போ அடுப்பை கம்மியாக வச்சுட்டேன், இப்போ மிச்சம் இருக்கிற லாலிபப்பையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், எல்லா லாலிபப்பும் முடிஞ்சிருக்கு, வேகட்டும். நான் அடுப்பை வந்து கம்மி பண்ணி தான் வச்சுருக்கேன், ஏன்னா எண்ணெய் சூடாக இருக்கிறனால. வாங்க, நம்ம ரெண்டாவது டைம் போட்ட லாலிபப்பும் நல்லா முறுமுறுன்னு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கலர் பாருங்கள், நல்லா கோல்டன் கலர் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம எல்லா லாலிபப்பையுமே போட்டு எடுத்தாச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். ரொம்ப அருமையாக வந்திருக்கு சிக்கன் லாலிபப். நீங்களும் இது போல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த ரமலான் நோம்பில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி ஆசையாக சாப்பிடுவாங்க. இது பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க, பல்லு இல்லாதவங்க கூட சாப்பிட்லாம், ஏன்னா நம்ம சிக்கனே நம்ம வந்து அரைச்சிட்டோம். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக ரொம்ப அருமையாகவும் இருக்குது. உங்களுக்கு புளிப்புத்தன்மை வேணும்னா லேசாக அந்த பேஸ்ட்டில் வந்து நீங்கள் அரைக்கும் போது லெமன் கூட நீங்கள் ஒன்று புளிஞ்சிக்கோங்க. லெமன் இல்லைன்னா வினிகர் கூட கொஞ்சம் ஊற்றிக்கங்க, ரொம்ப சூப்பராக ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜோமம்மா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.